லாக்டவுன் இருந்துச்சு இல்லை ஒரு ஏழு ஏழு மாதம் நமக்கு எதுவும் இல்லை பெருசாக அண்ட் வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஏழு மாதம் நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் வீட்லேயே தண்டமாக இருக்கிறதுக்கு எப்போதுமே எங்கள் அப்பா என்ன தண்ட சொருன்னு வரும் அதை நான் கண்டிப்பாக பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக சரி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க் அவுட் அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண ஆகிடுச்சு அப்புறம் பேட்மிண்டன் டே ரோட்டில் கூட ஆடுவேன் பட் நான் ஐ ஜஸ்ட் ப்ளே ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துட்டு எனக்கு ஒரு சேஞ்ச் ஒரு வரணும் அந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து என்னையும் வந்து நிறைய பேர் வந்து குண்டாயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக காயப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு பிரேக் த்ரூ காமிக்கணும் அப்படின்றதுக்காக அழகிகள் சொல்லுங்க அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த டான்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு லிகமெண்ட் டேர் இருந்தது இல்ல சோ அது எப்படி ஆச்சு அண்ட் எப்படி இருக்குறோ நீங்க கம் டெல் மீ எனக்கு லிகமெண்ட் டேர் வந்து ஒரு கேம் ஷோல ஆச்சு அண்ட் தென் பேட்மிண்டன் விளையாடி விளையாடி எனக்கு ஒரு ஒரு 4 5 டைம்ஸ் எனக்கு லெக் ஸ்லிப் ஆயிருக்கு ஸோ ஆனதுனால எனக்கு டேரஸ் பர்மனெண்ட்டாகவே இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே டேரர் இருக்குது திடீர்னு பக்கில் ஆகும் திடீர்னு வந்து நான் ஒன்றாக இருப்பேன் ஸோ அதனால அப்போது ரொம்ப சீரியஸாக இருந்தேன் என்ன லெகுமெண்ட் டேர் டூன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நான் அப்போ சொன்னேன் என் ஃப்ரெண்டு அவளுக்கு ஆக்சுவலி அதில் பின்னாடி ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருப்பேன் அவள் பேர் வைஷு எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கால் உடைய போது லெகமன் டே ஆறும்போது அவள் தான் என் கூட இருந்தான் இது வந்து பெங்களூரில் நடந்துச்சு ஒரு கேம் ஷோல நம்ம ஷூட்டிங் போது நடந்துச்சு ஸோ அப்போது கால் உடஞ்சவுடனே அவள் தான் வந்து என்ன லிட்டர்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அங்கேருந்து வந்து நாங்கள் ரிட்டர்ன் பேக் டு சென்னை ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டோம் நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் எங் வீல் சார் கேட்டு நாங்கள் வெயிட்டிங் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தோம் என்ன பண்றேன்னு தெரியல அப்படி யோசிச்சுனே இருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த பேக மட்டும் ஒரு ஒரு யாரோ ஒரு ஆண்டி அங்கிள் பையன் அங்கிள் நீங்க வெளியில வரைக்கும் இந்த பேக் எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே தூக்கிட்டா தூக்கிட்டு லிட்ரலி அப்ப குண்டா இருந்த டைம்ல என்ன வெளியில வரைக்கும் கேரி பண்ணிட்டு வந்தோம் அவ வந்து வேற லெவலில் ஒரு பர்சன் ஸோ மறுபடியும் எனக்கு லெகமெண்டார் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம மீட் பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்தாங்க என்ன மீட் பண்ணுறது

அண்ட் பொன்னி வானத்தை போல சீரியலில் வந்து நீங்கள் அழகாக ஒரு லவ்வுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அது மாறுபட்டு இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது அதை நாங்கள் சொல்கிறத விட நீங்களே சொல்லிவிடுங்க ஆமாம் ஆரம்பத்தில் வந்து அவங்க துளசியை லோ பண்ணுறான் துளசி வந்து வெற்றின்ற ஒரு கேரக்டர் லோவ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சவொன்று ஃபஸ்ட்டு நானும் ரொம்ப ஷாக் ஆவேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவான் அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அவள் போய் மீட் பண்ணுறதுக்கும் சரி அவன் ஏதாவது சொல்லி அனுப்பலாம் அந்த நடுவில் அந்த புறா நான் தான் அந்த புறா ஸோ போயிட்டு போயிட்டு ஐ டிஸ்கவர் இப்போது என்ன ஆச்சுன்னா உண்மையான அந்த வெற்றியோட குடும்பம் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்க எங்க துளசி வந்து அந்த குடும்பத்தில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்ப நானே எதிர்க்க ஆரம்பிச்சிருவேன் ராஜபாண்டிக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு நினைக்கிறீங்க நடக்குமா நடக்காதான்றது நானும் ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்குமே தெரியாதுங்க ஆ சத்தியமா எனக்குமே தெரியாது நடக்கும் ஏன்னா கல்யாணம் தாலி கட்டுற வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க முதல் கல்யாணத்தை அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க வந்து இதே மாதிரி இதுவும் வந்து தாலி கட்டுவாத்தி கழுத்து வரைக்கும் போய் ஒரு நாட் கூட போட்டுடலாம் அதுக்கப்புறம் கூட லாஸ்ட் டைம் உங்க அப்பா நம்ம மனோஜ்குமார் சார் வந்து எங்க நிகழ்ச்சி வந்திருந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா என் பொண்ணு கல்யாணம் அது வந்து கூட தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டு அப்படிதான் வந்து எதிர்பார்த்தாங்க பட் அப்படி இல்லை நான் பொன்னின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு பையனை லோவ் பண்ணிட்டு இருக்கான்

அப்படின்னு அது எப்படிங்க உங்களுக்கு சா ஒன்று நீங்கள் ரைஸ் எடுக்கணும் இல்லை சாம்பார் எடுக்கணும் அப்படின்னா சாம்பார் மட்டும் குடிச்சிடு வாழிவிங்களா இல்லை ரைஸ் மட்டும் வேணும்னா சாப்பிட்டு வாழீங்களா என்னங்க ஏங்க பேசுறீங்க முடியாதுங்க எனக்கு சாரு சாம்பார் ரெண்டு கால்தான் வேணும் சன் குடும்பத்திலே உங்களுடைய பெஸ்ட்டு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா யார் எல்லாருமே ஆனா அவளோட ஸ்பெஷல் இது பிரியா அவங்களுடைய பர்த்டே என்னது ஏ ஷோ இப்போதான் எரிங்க தப்பு இல்லை சொல்லுங்க எரி எரிங்க சொல்கிறேன் ஐயோ கம்அன் ம்

சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்ல அதனாலதான் பாட்டாவது ஞாபகம் இருக்கானுங்க அமர் கலம்னு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சாதானே நான் பாட்டை சொல்ல முடியும் என்னங்க பேசுறீங்க நீங்க ஜூகே